ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ஸயகுனு ஃபி ஆகிரி உம்மத்தி உனாஸுன் யுஹத்திதுனக்கும் மா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும் ஃபஇயாக்கும் வஇயாஹும். என உம்மத்துடைய கடைசி காலத்தில் உருவாகும் சில மனிதர்கள் உருவாகுவார்கள், உங்களுக்கு சில செய்திகளை சொல்வார்கள், மாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும், நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை உங்களுக்கு சொல்வார்கள். அது இஸ்லாமிய சமூக இந்த சமுதாயத்துடைய கடைசி காலத்திலே உருவாகுவார்கள். ஃபஇயாக்கும் வஇயாஹும், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், அவர்களுக்கும் நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சஹா அதாவது முன்னே சமுதாயம் கேள்விப்படாத செய்திகளை பிந்தி வரக்கூடிய சமுதாயத்தில் சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள், அப்படி உருவாகினால் அவர்களையும் அப்படி சொல்லக்கூடாது என நான் எச்சரிக்கிறேன், நீங்களும் அதை நம்புவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மறுமையினுடைய அடையாளம் என்று சொன்னதுக்கான காரணம், கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என்ற வார்த்தை வருகிறது. இந்த ஹதீஸ் சரியாக நாங்கள் புரிய வேண்டும், எந்த முன்னறிவிப்பாக இருந்தாலும் அதை சரியான பொருத்தமான வடிவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று, இரண்டாவது, நீங்களும் உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதை வச்சு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தௌஹீத் பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேட்காத செய்திகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவர்களை நான் எச்சரிக்கிறேன். இன்றைக்கு இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு செய்தியை நம்ம சொன்னோம்டா, இது நாங்கள் கேட்கவும் இல்லை, எங்களை வாப்பம்மா மாதிரி என்னது இது கேட்கவும் இல்லை, அப்போ இவங்களாம் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி கட்டி சொல்கிறாங்க. எனவே ஃபஇயாக்கும் வஇயாஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, எச்சரித்திருக்கிறார்கள். கடைசி காலத்தில் வரும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எச்சரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கடைசி காலம் எது என்பது தெரியாது. தன் மரணத்துக்கு பின்னால் மறுமை ஏற்படும் என்பது ரசூலுங்களுக்கு தெரியுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுதான் மறுமை நாள் என்ற அந்த நாள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. ஃபீம அந்த மின் திக்ராஹா இலா ரப்பிக்க முன்தஹாஹா, நீங்கள் யார் அதை சொல்வதற்கு, இறைவனிடத்தில் தான் அட முடிவு என்ன செய்கிறது இருக்கிறேன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க, முதல் முதல் இந்த எச்சரிக்கைக்குள்ள யார் வராங்க, நபித்தோழர்கள். ஃபஇயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ கடைசி காலம் என்று ரசூலுல்லாஹி சொன்னது இந்த காலத்தையும் குறிக்கும். ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, அந்த காலத்தையும் குறிக்கும். நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது. ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் வாழ்வாங்க, சஹாபாக்கள் பின்னால் தாபீன்கள் வாழ்வாங்க. இந்த கால பகுதியில் ரசூலுல்லாஹோட காலத்தில் கேட்காத செய்திகள் அங்கே சொல்லப்பட்டால் உங்களை நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன். இதுவும் குறிக்கும். அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஹதீத் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படி என்று சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள். இந்த செய்திகள் தான் எமது பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள், எமது பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள். குர்ஆன் சுன்னா 1400 வருடத்துக்கு முந்தைய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் எடுத்துக்க நீ சொன்னால், இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய எந்த செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 3 நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த செய்தி இல்லை, ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த செய்தி இல்லை. நாங்கள் சொல்லக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் அது குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சொல்வதனால அந்த செய்தி உண்டு. எங்கே இருக்குது, பழைய கிரந்தத்தில் உண்டு, பழைய வேதத்தில் என்ன செய்கிறது அது உண்டு அப்படின்ற அர்த்தம் இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கொள்ளணுமே ஒழிய, எனது அறிவுக்கு உங்களுடைய அறிவுக்கு ஒரு சமூகத்துடைய அறிவுக்கு என்று புரிஞ்சுக்கொண்டோம்டா, ஒரு காவிரி இஸ்லாத்துக்கு வரவங்க இயலாது. ஏன், அவன் கேட்கறது அவனோட பெற்றோர்கள் கேட்டதும் இதல்ல, புதிய செய்தி அவனுக்கு இது. எனவே புதுசு பழசு என்றது எனது அறிவுக்கும் என் சமூகத்துடைய அறிவுக்கும் வச்சு தீர்மானிக்கிறது இல்லை. எங்கிருந்து செய்தி எடுக்கணுமோ, எங்கிருந்து செய்தி சொல்லணுமோ அந்த சோர்ஸை வச்சு தான் என்ன செய்யணும், அது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படியான செய்திகள் பரவும், இன்றைக்கு பரவிருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக நிறைய பொய்யான செய்திகள் இப்படி சொல்லப்படுவதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் எந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றா, புகாரி முஸ்லீம் திருமதி நசை நோஜ் அபூதாவத் முஸ்னத் அகமது போன்ற கிரந்தங்கள் எங்கள் கண் முன்னால் இருந்து தமிழ்லாம் வந்திருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு கிரந்தம் சொல்லுவாங்க, அற்புதமான ஒரு ஆச்சரியமான, எங்கிருந்தா அந்த கிரந்தத்தை கொண்டு வராங்கன்னு இல்லை வழங்கிட்டா, ஒரு ஒரு கிரந்தத்தை அதுக்கப்புறம் தேடி பார்த்த ஓ அப்படி ஒரு கிரந்தம் இருக்க தான் செய்து அப்படின்ட்டு. அப்படி ஒரு பழைய கிரந்தத்தில் இருந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்கிட்ட தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை சொல்லுவாங்க.
இந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றா, கிதாபுல் மௌதுவாத் என்ற புத்தகம் எழுதுவாங்களே, கிதாபுல் மௌதுவாத் அந்த புத்தகம் எழுதி எழுதப்படுறது இட்டு கட்டப்பட்ட செய்திகளுக்கு, அதுலேருந்தே ஆதாரம் கொடுவாங்க. இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் கிதாபுல் மௌதுவாத்தில் இதை சொல்லி இருக்கிறார்கள். எப்படிங்களா, இப்னுல் ஜௌசி கிதாபுல் மௌதுவாத்தில் சொல்லி, கிதாபுல் மௌதுவாத் என்ன தெரியுமா, இட்டு கட்டப்பட்ட செய்திகளுடைய தொகுப்பு. ஆனால் அதே ஆதாரம் இப்படி வரக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இவைகளெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட செய்திகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம எதை எடுத்தாலும் சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா, மார்க்க விஷயமாக இருந்தால் சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா, தெரியாது. சஹாபாக்களுடைய மாணவர்களுக்கு இந்த செய்தி தெரியுமா, தெரியாது. அப்போ தெரியாதுன்னு அது புதுசு, அவங்க தெரிஞ்சதுதான் பழசு, அவர்கள் தெரிந்ததுதான் பழசு. இன்றைக்கு எனது அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் ஒன்று புதுசு பழசாக இருக்கலாம், அதெல்லாம் இங்கே பேசப்பட வேண்டிய விஷயம். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காத செய்திகள் பிற்காலத்தில் தோன்றுவது என்பது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று.